வணக்கம். தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்ட் டைமாக கொரோனா பற்றின பீதியும் கொரோனா பற்றின பொருளையும் பார்த்தீங்கன்னா கொரோனா விட வேகமாக பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எல்லாமே என்ன பண்ணுவோம், சம்மந்தப்பட்ட ஆளை கூப்பிட்டு வச்சு செய்வோம் இல்லையே, சாரி இன்டர்வியூ பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கொரோனா பற்றின கொஸ்டின்ஸுக்கெல்லாம் இப்போ யார் பதில் சொல்ல போகிறா அப்படின்னா, இந்த ஒன் அண்ட் ஒன்லி இந்த ஹேண்ட் சானிடைசர் அப்புறம் இந்த மாஸ்க்குக்கெல்லாம் பிராண்ட் அம்பாஸ்டராக இருக்க கொரோனாவை தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். வெல்கம் டு த ஷோ குவஸ்டின்ஸ் வித் கொரோனா. ஹாய் கொரோனா. ஹாய், ஏன்னா கையை கொடுத்துட்டுருக்க? அப்புறம் வெளிநாட்டிலலாம் எங்கே கை கொடுத்தா நான் பறவைறேன்னு சொல்லிட்டு அழகாக கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க உங்கள் கல்ச்சரை. ஆனால் நீ நடனா வெளிநாட்டு கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு ஹாய் கொரோனா அப்படின்னு கையெடுத்து கொடுத்துட்டு இருக்க. இப்படி கையெடுத்து கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கேன், நான் ஈஸியாக பறவிடுவேன். அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் அழகாக வணக்கம் போய் பார்ப்போம். வணக்கம். உங்கள்கிட்ட நான் கேட்குறேன்னு நினச்ச முதல் கேள்வி என்னென்னா, உங்களோட இந்த ஸ்லாங்கு சென்னைக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, எப்படி உங்களால் இவ்வளோ ஈஸியாக இந்த சென்னை ஸ்லாங் பேச முடியுது? அதான் தம்பி நம்ம ஸ்பெஷாலிட்டியே. இப்போது நான் பிறந்தது சைனாவா, அங்கே காலில் எந்திரிச்சோன்னே ஃபேங் ஃபேங் அப்படின்னேன். இப்போது இந்த கேரளா சைடெலாம் போயிட்டு வந்தேன், அந்த சைட்லலாம் நம்ம ஸ்கேரம் சேட்டா அப்படின்னேன். இதை நம்ம சைடு வந்தா ஓனகண்டி மாப்பிள அப்படி அப்படியே ஸ்லாங்கு தகுந்த மாதிரி அப்படியே மாறிக்க வேண்டியதான். அதனால தான் நம்மளை கண்டுபிடிக்கவும் இல்லை, காலி பண்ணவும் இல்லை. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி மியூட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியல, அப்படி தானே? கூடி சீக்கிரத்தில் மருந்து கண்டுபிடிச்சிடலாம். தம்பி ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. உங்கள் திறமையை கண்டு நான் வியக்கிறேன் சார். வேந்தான் ஆகணும். சரி சார், நான் உங்கள்கிட்ட ரெண்டாவது கேள்வி கேட்குறேன். அம்மா இது போட்டாதான் உங்கள்ட்ட தப்பிக்க முடியும். இது இந்த பச்சை கலர் மாஸ்கா? ஆமாம். ஏய், இந்த டிஸ்போசபிள் மாஸ்கை வெறும் 30 நிமிஷம் தான் நான் யூஸ் பண்ணோம். அதுக்கு மேலே போட்டுக்கிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இங்கே சுற்றின்னு இருந்தேன்னு வச்சுக்கேன், நீ உற மூச்சு காத்துல அது ஃபுல்லாக மாய்ஸ்டர் ஃபார்ம் ஆகிடும். மாய்ஸ்டர் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா வெளிலேருந்து வர வைரஸ்லாம் அதில் உட்காந்து வச்சுக்கேன், நல்லா வளரும். நான் தான் வரணும் அவசியம் இல்லை, என் பங்காளி வேறு ஏதாச்சும் வைரஸ் வந்து உட்காந்து அப்படியே வளர்ந்துச்சான்னு வச்சுக்கா, நீ ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி படுத்துட்டேன்னு வச்சியா, அந்த கேஸும் என் மேலே தான் வந்துவிடும். நானும் எவ்வளோ குழப்பிடுதான் ஏற்றுக்கிறது. அப்புறம் அந்த மாஸ்க் போடலாம் தேவையில்லையா? ஃபஸ்ட்டு எல்லோரும் மாஸ்க் போடணும்னு அவசியமே கிடையாது, இன்ஃபெக்ட் ஆனவங்க தான் ஃபஸ்ட்டு மாஸ்க் போடணும். சரி, அப்படியே நானும் மாஸ்க் போட்டு நான் ரொம்ப சேஃப்டியாக இருந்துப்பேன் அப்படின்னா, N95 அப்படின்னு ஒரு மாஸ்க் இருக்குது, அந்த மாஸ்க்கை வாங்கி போட்டால் அட்லீஸ்ட் பிரோஜனமாக வச்சு இருக்கும். அடே, அதை கூட உடுறா, என்னடா இது பச்சை கலர் ஊதா கலர்னு போட்டு எல்லாத்துலேயும் சுற்றுறீங்க, ஆன்லைன்லாம் ஸ்டாக்கே இல்லாமல் ஃபுல்லாக காலிப்பட்டீங்க போல, அவ்வளோ பயம் உயிர் மேலே இருக்காதா அப்படின்ன. சரி சார், உங்களாவது கேள்விக்கு போயிடலாம். தமிழ்நாட்டில் அடிக்கிற வெயிலுக்கு உங்களால் தாக்கே பிடிக்க முடியாதாம்ல அப்படியா? தம்பி சவுதி அரேபியா தெரியுமா? ஆமாம். அங்கே உள்ள பாலைவனத்தில் உள்ள ஒட்டகம் மேலே உட்காந்துங்கண்ணே, இருக்காலும் இடையிலே உரசம் போன யாய் வாழ்க்கை போகும் அடடா அப்படின்னு ஊரெல்லாம் சுற்றி வந்தவன்டா நான். அங்கே அடிக்கிற வெயில் என்ன ஒன்றும் பண்ணல, இங்கே சென்னை வெயில் என்ன பண்ணிட போகுது? ஹாட் சிட்டியாக இருந்தாலும் சரி, கூல் சிட்டியாக இருந்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் மை சிட்டிடா அது. ஒரு நிமிஷம் அடா சார்ஸு, நம்ம பங்காளி பங்காளி, ஐயோ கரெக்டாக ஆகிடுச்சா, ஒரு நிமிஷம். ஓகே, இவன் 2003 பார்த்ததுப்பா, இப்போ தான் பார்க்க முடியுது. ஓகே சரி, அவரும் பேசிக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள் சார். உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்ச மூணாவது கேள்வி, முக்கியமான விஷயம், சாப்பாடு. இந்த உப்மா வெங்காய தோசை இதெல்லாம் சாப்பிட்டா அவங்கள்ட்ட தப்பிச்சிடலாமாமே? ஆமாம், அப்படியே இந்த கருவோட ரத்தம் அப்புறம் என்னது இந்த கொசு முட்டையில் பொரியல இதெல்லாம் பெப்பர் போட்டு சாப்பிட்டுனு வச்சியன், நான் ஒக்கிட்டே வரமாட்டேன். என்ன இடியட் மாதிரி பேசிருக்கிறேன்? என்ன சார் இடியட்லாம் திட்டுற? திட்டலடாரா சார், இடியட்னா இன்டர்நெட் டெலிவரி இன்ஃபர்மேஷன் அப்ஸ்ட்ரக்ஷன் ட்ரீட்மெண்ட். அப்படிதா? அப்படின்னா இப்போ இந்த வாட்ஸ்அப்லலாம் நியூஸ் வரும்ல, இதை சாப்பிட்டா கொரோனா வராது, அதை சாப்பிட்டா கொரோனா வராது, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு, அது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே என்னன்னு தெரியாமல் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விடுறது, இல்லைன்னா அப்படியே நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே டாக்டர் மாதிரி ஆயிடுறது, அதுதான் இடியட்ன்றது. கொஸ்டின்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சா? கடைசியாக ஒன்று பண்ணுங்கள், மக்களுக்கு இந்த கொரோனா டேந்து அதான் உங்கள்டேந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடுங்களேன். சொல்லிட்டா போச்சு. நம்பர் ஒன் விஷயம், நல்ல மாஸ்க்காக வாங்கி போட்டோம், இந்த N95 நல்ல மாஸ்க்காக வாங்கி போட்டால் நல்லது. ரெண்டாவது விஷயம் பார்த்தோன்னா, இந்த கையெல்லாம் கழுவி ஹைஜீனாக இருக்கணும். மூணாவது விஷயம், இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். ஓய்வா, இந்த சிட்ரஸ் ஃப்ரூட் இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா இது பண்ணணும். நாலாவதாக என்னென்னா, இந்த வாட்ஸ்அப்பில் வர வதந்தி இதெல்லாம் நம்பிட்டு இல்லாமல்
ஒழுங்காக அந்த அஃபீஷியல் வெப்சைட் இருக்குல்ல, டபிள்யூஹெச்ஓ, சிடிசி, இந்த மாதிரி அஃபீஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பார்க்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்ல வச்சு பார்க்கும்போது கை கழுவிட்டு நல்லா ஹைஜீனாக இருக்கணும், பொருளியெல்லாம் பதப்பாமல் இருக்கணும், அவ்வளோதானே? அவ்வளோதான். ஆனால் அந்த கையை எங்கடா எல்லாம் ஒழுங்காக கழுவுறீங்க? கையை கழுவிட்டே இருக்கும்போது ஏன் பண்ணி ஓ சோப்பு என்ன ஸ்லோவா அப்படின்னு கேட்டு கையை ஒழுங்காக கழுவுறவனே கழுவ விட மாட்டீங்க. அதனாலே அப்புறம் ஒழுங்காக கழுவுனா எப்படி நான் உங்களை கொண்டு போவேன்? உங்களோடைய தான் இருப்பேன். சரி சார், உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வச்சுருக்கேன். என்ன அது? ஒரு வீடியோ பார்க்குறீங்களா? பார்க்கலாமே. பார்க்க இப்போ சொல்லுங்க, இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் தரா சொல்கிறது உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலனா கோபாக்கு கோபாக்கு கோபாக்குன்றீங்க. கோபா கோபுனா போகிறதுக்கு நான் தேங்காய் மூடியா கொரோனாடா நான் என்ன பாலிடிக்ஸ்லாம் பேசுகிறீங்க? ஐயோ பாலிடிக்ஸா? நான் கொரோனாங்கிறனால என்ன யாரும் தொட முடியாது. நீ அப்படியே கண்டினியூ பண்ணு. சரி சார், இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. இன்டர்வியூக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முடிஞ்சா? அப்பா தொடர்ந்துலாம் கரகாரங்குது. என்னடா அது, மொஜிட்டோவா? சார் சார், சானிடைசர் செத்துருவீங்க. என்ன வைரஸ், அனிருத்து ஸ்டெப் போட்டுதே சாகுது.